ஐபிஎஸ் நீ பாஸ் பண்ணிருக்க மாட்டேங்கிற டெஃபினட்டா தெரியும். யாரு? அண்ணாமலை. பிளஸ் டூவாவது பாஸ் பண்ணியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. இவராக என்ன பண்ணிட்டார்? 10.5 இதெல்லாம் கேட்க போய் மற்ற இனத்தவருடைய வெறுப்பையும் எரிச்சலையும் சம்பாதிச்சிட்டார். அப்ப மாம்பழம் அழுகி போச்சுங்கிறீங்க. வேலுமணி பாவம் வீட்டில் உட்காந்து தனியா ஒரு ரூம் போட்டு அழுதுகிட்டு இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவரு தன்னுடைய சொந்த வாழ்க்கையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. ரெட்ட தலைமை இனிமே வேணாம், யாராவது ஒரு தலைமை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா பக்கம் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கொடுத்துருக்கோ. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் மருத்துவர் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்களிடத்துல தான் சிறப்பு நிர்வாகம். வணக்கம் சார். தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க மாநில தேர்தல் ஆணையம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கூட சில பேர் வந்து, குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ட்விட்டர் போட்டிருக்காரு. நேற்று கூட இதை கேட்டாங்க. அவர் ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் இருக்கிறார் படுத்து. சரி, அமெரிக்க தேர்தல் ஆணையத்துக்கு போட்டிருக்கணும் லெட்டர். அங்கே போட்டிருக்கணும். ரஷ்யாவுக்கு கேட்டிருக்கணும். போர் நடந்துகிட்டு இருக்கனால அங்க போக முடியல. இன்னைக்கு ஒரு இது பார்த்தேன், பதிவு ஒன்று பார்த்தேன். ஐபிஎஸ் நீ பாஸ் பண்ணிருக்க மாட்டேங்கிற டெஃபினட்டா தெரியும். யாரு? அண்ணாமலை. பிளஸ் டூவாவது பாஸ் பண்ணியாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. எலெக்ஷன் நடத்துறது ஸ்டேட்ல, அது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கு இன்சார்ஜ். இது அடிப்படை பள்ளி கொடுத்த பையனுக்கும் தெரியும். ஐபிஎஸ் படிச்சதாகவும் ஒரு போலீஸ் இலாக்காவிய நிர்வாகம், அவருக்கு நான் ஒரு மாநிலத்துடைய போலீஸ் இலாக்காவிய நிர்வாகம் பண்ணதா கிளைம் பண்ணிக்கிற இந்த அண்ணாமலை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறாருன்னா யாரை வந்து அவர் வந்து இது பண்றாரு எனக்கு புரியல. நமக்கு மூளை இல்லைன்னு நினைக்கிறாரா, இல்லை பெரிய அதி மேதாவின்னு? அதுக்கு அவங்களுக்கு பதில் வந்துட்டு நாங்க இல்லப்பா, இது கூட தெரியாம நீ ஐபிஎஸ் ஆர்ந்தியான்னு அவங்க கேட்டிருக்காங்க. ஏன் இப்படி அவர் அசிங்கப்பட்டுக்கிறாரு? எனக்கு எனக்கு என்ன வருத்தம் வருதுன்னா, இவரால் ஐபிஎஸ் மேலே இருக்கிற மரியாதை நமக்கு கொஞ்சம் அப்படியே அடியோடு போய்கிட்டே இருக்குது. நம்ம ஐபிஎஸ் பற்றி பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க வந்து ஐபிஎஸ்ங்கிறது அவ்வளோ சுலபமான படிப்பு இல்லை. அதை படித்து பாஸ் பண்ணி வந்திருக்காங்க, மேலே வந்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற அளவுக்கு நம்ம அவங்க மேலே வச்சிருந்த மரியாதையெல்லாம் தூள் தூளாக பொடி பொடியாக ஆக்கி, அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு இருக்கிற அறிவு, மாணவனுக்கோ மாணவிக்கோ இருக்கிற ஒரு அறிவு கூட ஐபிஎஸ் படித்தவங்களுக்கு இருக்காதுங்கிற அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்கிறத பார்க்கும்போது உருவான பாஜக அவன் நினைச்சு வருத்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஆளுகிட்ட அந்த கட்சி சிக்கிக்கிட்டு இருக்கேன் நினச்சி வருத்தமாக இருக்குது. வேற ஒன்று, இது ஒரு பக்கம்னா ஜெயிச்சது என்னமோ திமுக தான், ஆனால் இவர் பட்டாசு குளுத்திக்கிறாரு, தன்னை மூணாவது கட்சின்னு சொல்லிக்கிறாரு. அது ஒரு டெக்னிக்குங்க. என் முன்னாடி ஓடி போயிட்டா அவுட் அவுட்டு, அதை வந்து வெளியில் காட்டிக்காமல் இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் காட்டி ஒரு இது. அது ஒரு டெக்னிக். அது நான் ஒன்றும் அழுவலையே, நான் ஜாலியாக தான் இருக்கேன். இலை உளுந்து போச்சு, அதை நீ மறைக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க. கொஞ்சம் நேரம் கழித்து பொண வாடை அடிக்கும், அது வர பொண வாடை அடிச்சிருச்சு. இது வந்து இவங்களுக்கு இவங்க அண்ணாமலையுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அதிரடியாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஏதோதோ செய்கிறாரு. நிறைய சினிமா பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த சினிமா சீரியல்லாம் நிறையா பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் வர்ற மாதிரியான திருப்பங்கள்லாம் அப்படியே திடீர் திருப்பங்கள், அதிரடி திருப்பங்கள் அப்படியெல்லாம் கொண்டு வரதுக்கு நினச்சிக்கிட்டு தான் கணுக்கால் தண்ணியில் போட்டு ஓட்டுனது. ஆமாம். அதில் அவர் எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு காட்டினார். வெள்ளத்தில் சிக்கிக்கிட்டு நீங்கள் அவசரப்படுறீங்களே, உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கறது கூட இல்லை, அரசாங்கம் சரியா இல்லையேங்கிற காட்டுறதுக்காக தான் அவர் அந்த போட்டை ஓட்டினார். ஆனால் அந்த அவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த போட்டை ஓட்டும் போது பக்கத்தில் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும், கூடவே ரெண்டு பேர் வேஷ்டி மடித்து கட்டிட்டு கூடவே ரெண்டு போட்டுக்கு பக்கத்தில் நடந்து வர்றாங்க. சரி, நிவாரணப் பொருட்களை ஏதாவது எடுத்து போய் ஜனங்களுக்கு கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, அதையும் பண்ணல, வெறும் போட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன தோணுச்சுன்னா, மக்களுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை இவர் வாங்கிட்டு வரதுக்கு போட்டு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தது. இவர்கிட்ட ஒரு இந்தியாவையே ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு அரசியல் கட்சி இவர்கிட்ட அந்த பொறுப்பு ஒரு மாநிலத்துக்கு கொடுத்துருக்குதுன்னா அந்த அரசியல் கட்சியை நினைச்சு வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. ஓகே, பாவமாக இருக்குது. பிஜேபி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு கட்சி, பேசப்படணும்னு அந்த கட்சி ஆசைப்படக்கூடிய ஒரு கட்சி எதுனா பாமக. ஆனால் சேலம் மண்டலத்தில் பெரிய அளவில் தனக்கு செல்வாக்கு இருக்குது, குறிப்பாக தருமபுரி பெண்ணகரத்தில் கூட நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையம் ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை. அதை விட வந்து ஒன் டிஜிட்டில்லாம் வந்து வாக்குகள் வாங்கினாங்க இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில்.
சேலத்தில் 59 மாநகராட்சி அந்த வார்டில் வந்து போட்டிட்டாங்க. அதில் 55 டெபாசிட்டே போயிடுச்சு பாமகவுக்கு. அந்த கட்சி இப்போ தமிழ்நாட்டில் அதோடய நிலைமை என்ன? அதே நான் நிறைய இடங்களில் சொன்னது தான், அப்பாவும் மகளும் சேர்ந்து வன்னியர்களை தனிமைப்படுத்திட்டாங்க. அதுதான் நடந்து போச்சு. வன்னியர்களுக்கு 10.5% 10.5% கொடுக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி எல்லாத்த விட எல்லாத்துமே தலையில் ஏறி உட்கார்ற மாதிரி அந்த வன்னிய இனத்தை காட்ட ஆரம்பித்ததுனுடைய விளைவு மற்ற எல்லா ஜாதியும் ஒன்றா சேர்ந்து அவங்கள ஒழிச்சுட்டாங்க. அதுதான் காரணம். இவங்களை விட்டாக்க நமக்கு மேலே கேட்பாங்க, நம்மளையெல்லாம் அடைக்கால பார்க்குறாங்க. தனக்கு உரிமையை அவங்க கேட்கல. மற்றவங்க இவங்க 10.5% கேட்டதே என்னன்னா தன்னுடைய உரிமையை கேட்கல. அவங்க உங்களுக்கு மேலே ஆதிக்கத்தை செலுத்த, மற்ற ஜாதி மேலே ஆதிக்கத்தை செலுத்தணுங்கிற அந்த ஆதிக்க மனப்பான்மை அவங்க கட்சியினுடைய அடிநாதமாக இருந்தது. அந்த ஆதிக்க மனப்பான்மையை மற்ற ஜாதியினர்லாம் ஏற்காதனுடைய காரணம் தான் இன்றைக்கி அவங்களுக்கு டெபாசிட் போச்சு. அது இதை எதிர்பார்த்தது. அவங்க அடிபடுவாங்க, ஏன்னா அவங்க ஜாதியை தவிர அவங்க கட்சிக்கு வேறு யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, மறந்தால் அப்படி கூட போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களை தங்களை தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் அவங்க இப்போ நீங்களே வந்து நான் பாமகன்னு தான் எடுத்தேன். பாமகங்கிற கட்சியோட பேர் பாட்டாளி மக்கள் கட்சி. ஆனால் நீங்கள் வந்து அது ஒரு சாதி சங்கமாக நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய மாதிரி தெரியுது எனக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு வேடிக்கை இல்லை. அவங்க ஜாதி அடிப்படையில் தான் எங்கள் கட்சி ஆரம்பித்தாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து ஜாதி அடிப்படையில் இப்போ அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? இல்லை நீங்கள் என்ன சொல்கிறத பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ வன்னியருக்கும் வேலை செய்யலைன்னு சொல்ல வர்றீங்களா? அவங்க அதுக்காக தான் அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்காது. உலகத்துக்கே தெரிஞ்சு வச்சு. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேருந்து என்ன புரியுதுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது வன்னியர்களுக்கான கட்சிங்கிறது கூட தெரியாமல் போயிடுச்சோ என்னோங்கிற ஒரு டவுட் வந்துருச்சு. வன்னியர்களுக்கே அது தெரியலையோங்கிற ஒரு டவுட் வந்து போச்சு உங்கள் கேள்வியின் மூலமாக. ஆனால் அந்த படையாட்சி உள்ளிட்ட அந்த நிறையா சாதிகளை எல்லாத்தையுமே வன்னியருக்குள்ள அந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சி இப்போ ராமதாஸ் எடுத்துகிட்டே இருந்தார். இது எவ்வளோ காலத்துக்கு வந்து இப்போவே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு? இல்லை எவ்வளோ முதல்லையே வந்து இவர் ராமதாஸ் வந்து கடைசியாக வந்தவர். நாங்கள் சின்ன பையனாக இருக்கிற காலத்தில் பாட்டாளி மக்கள் வன்னியர்களுக்காக ரெண்டு கட்சி இருந்தது. ராம்சாமி படையாச்சியாருடைய உழைப்பாளர் கட்சி, மாணிக்கவேல் நாயக்கனுடைய காமன்வெல்த் கட்சி. இது ரெண்டுமே வன்னியர்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக இருந்தது. அவங்க வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. 52வது வருஷத்தைய தேர்தலில் முதல் முதலில் நடந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க. ராஜாஜியினுடைய தலைமையில் மந்திரி சபா அமைஞ்ச உடனே ராஜாஜியினுடைய திறமை, அவருடைய ராஜதந்திரம், இவங்க எதுக்கு அலையிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ரெண்டு பேருக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு. அதோட கதை கதலாகி போச்சு. ரெண்டு கட்சியும் காலியாகி ரெண்டு காங்கிரஸோட இதாகி அதோட அன்னையோட அது போயிடுச்சு. ரொம்ப காலத்துக்கு பிறகு உண்மையை சொல்லணும்னா இந்த வன்னியர்களுடைய உணர்வுகளை தூண்டி விட்டு அதில் வந்து அரசியல் செல்வாக்க பெற முயன்றவர் வந்து கடைசியாக இதுக்கு முன்னாடி வந்தவர் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன். அவர் தான் வந்து திராவிட இயக்கத்தில் இருந்துக்கிட்டு வன்னியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அந்த ஒரு குரல் ஒரு இதை வந்து சைடில் ஒன்று ஆரம்பித்தார். ஆரம்பித்து அதுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு காய்களை அவர் நகர்த்திக்கிட்டே வந்தார். தன்னை ஒரு வன்னியர் குலத்துக்கான ஒரு தலைவராக கொண்டு வந்து அவருடைய ஆட்களாக தான் அந்த ராம்தாஸ் இவங்கெல்லாம் வந்தாங்க. இவராக என்ன பண்ணிட்டார், 10.5 இதெல்லாம் கேட்க போய் மற்ற இனத்தவருடைய வெறுப்பையும் எரிச்சலையும் சம்பாதிச்சிட்டார். அப்போ மாம்பழம் அழுகி போச்சுங்கிறீங்க? மாம்பழத்தில் வண்டு பூந்துருச்சு. ராம்தாஸுங்கிற வண்டு பூந்துருச்சு. அதுதான் அழுகிறதுக்கு காரணம். ராமதாஸ் அதை அன்பு பண்ணி அதை இன்னும் மற்ற கட்சிக்கு அவங்களோட கூட்டணியில் இருந்தவங்களாம் டயர் நிற்க கேர் நிற்கன்னு இஷ்டத்துக்கு பேசி யார் அவங்களோட சேருவார்? பார்லிமெண்ட்டுக்கும் போகிறதில்ல. பார்லிமெண்ட்டுக்கு அவர் மெம்பர், அது பெல்டிக்காக அது பார்த்துருக்காரா என்னன்னு எனக்கு சந்தேகம் ஆகுது. போகிறதே கிடையாதுங்கிறாங்க. வராத ஒரு கொரோனா வந்தபோது அப்பாவும் மகனும் டாக்டர்ஸ். கொரோனாவுக்காக அந்த மக்களுக்கு அவங்களுடைய அவங்க மற்ற ஜாதியை விடுங்க, அவங்க ஜாதிக்காவது போய் கொரோனா தடுப்பு மையம் கொரோனா சிகிச்சை மையம்னு ஏதோ ஆரம்பித்தாங்களா அவங்க? ரெண்டு பேரும் தனிமைப்படுத்திக்கிட்டு வெளியே ஏற்றுக்கூட பார்க்கல. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான கட்சி, எதிர்கட்சின்னு தானே சொல்லிக்கக்கூடிய கட்சி அதிமுக, துணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பேசப்பட்ட ரெண்டு நபர்கள் வந்து ரெட்ட தலைமை இனிமேல் வேணாம், யாராவது ஒரு தலைமை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா பக்கம் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கொடுத்துருக்கோ அப்படின்னு நினைக்க தோணும். சசிகலாவை கொண்டு வரணுங்கிறதுல கட்சி தொண்டர்கள் தீவிரமாக இருக்காங்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சசிகலாவை வர அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அனுமதிக்காது. ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் யாருன்னா ஒன்றிய அரசியல் இருக்கும் பிஜேபி, அவங்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அமித்ஷா அதாலோ பண்ணவே மாட்டார். அது எப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சதுன்னா அவங்கள வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒன்றா கூடி எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்த போது அந்த கவர்னர்
கூப்பிடவே முடியாதுட்டார்ல மேலிடத்துல இருந்து உத்தரவு அவங்க வரக்கூடாது. நீ யார் எம்எல்ஏ சொல்றது, நீ என்ன மக்கள் என்ன சொல்றது, அமித்ஷா நான் சொல்றேன் நீ வரக்கூடாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆனா காலம் மாறி போச்சு. காலம் மாறுது, அது இன்னும் அஞ்சு மாநில தேர்தல்கள் முடியணும், அப்பதான் அவங்க எங்க இருக்காங்கிறது தெரியும். ஏடிஎம்கேவுடைய தலைமையை நிர்ணயிப்பது வந்து மத்தியில் இருக்கும் பாஜக. அவங்க யாரை வர சொல்றாங்க, அவங்க சசிகலா விட்டா கட்சி ஸ்ட்ராங் ஆகிடும். கட்சி ஸ்ட்ராங் ஆச்சுன்னாக்கா அண்ணாமலை மறுபடியும் ஐபிஎஸ் ஆபீஸுக்கு போயிட வேண்டியதுதான். கட்சி எழுதவே எடுத்து தானாவே காலப்படும். இன்னைக்கு வந்து அவங்க இருக்கிறத வந்து திமுக அதிமுக தொண்டர்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லாட்டி போல அவங்களுக்கு பல இடங்களில் சைபர் ஓட்டுங்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு 10 ஓட்டு 20 ஓட்டு உடந்துருக்குது, அதெல்லாம் அதிமுக காரர்கள் போட்ட ஓட்டுகள். இவங்களும் ஏதோ ஆள், இவங்களும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒரு 200 இடங்களில் 400 இடங்களில் என்ன நின்றுருக்காங்க எலெக்ஷன்ல, அவ்வளோ மெம்பர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்களா தான் என் கேள்வி. அவ்வளோ வேட்பாளர்கள் இங்கே எங்கேருந்து பிடிச்சாங்க, அதுக்கே பெரும்பாலும் செலவாயிருக்கும். ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, என்ன கூட பாஜக வேட்பாளர் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தளவில் பெரிய அளவில் இங்கே சென்னையில் ஒரு கொலை நடந்தது, அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு இடங்களில் வந்து ரெண்டு இரட்டை கொலைகள்லாம் நடந்தது அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம செய்தித்தாள்களை படித்தது தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஊரக உள்ளாட்சி தேர்தலாகட்டும், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலாகட்டும், அதே நம்முடைய பங்காளி நிற்கிறாங்க, அப்பனுடைய மச்சா மாமா நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்கிறது காலகட்டம் மாறி போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இந்த ரவுடிகளுடைய அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறத டோட்டலாக வந்து பாஜக தன்னுடைய டேக் ஓவர் பண்ணக்கூடிய சூழல் இருந்தது. அவங்க தான் வந்து வேட்பாளர்களாக நிற்க வச்சாங்க, நிற்க வைக்கப்பட்டாங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வதந்திகளும் பரவிட்டு தான் இருக்கலாம். ஏன்னா பிரபலமான ரவுடிகள் எல்லாமே ஒரு சீசனில் பாஜகவில் இருந்த வந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் காலாவதியான நடிகைகளும் பாஜகவில் இருந்தார்கள். ஆக என்னாச்சுன்னாக்கா, சட்டவிரோதமான ஆட்கள், பிரபலமான ரவுடிகள் எல்லாருமே அந்த கட்சியில் போய் சேர்ந்த பார்க்குற அளவுக்கு அது பேர் வாங்கிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் சொல்கிற அந்த தகவல் சரியாக கூட இருக்கலாம். அவங்களுடைய வேட்பாளர்களும் அந்த மாதிரி ஆட்களாக இருந்தாங்கன்னா ஆச்சரியப்பட முடியாது. சசிகலா வந்து தொலைக்காட்சியில் வந்து தன்னுடைய தொண்டர்கள்ட்ட பேசின அந்த ஆடியோ காட்சிகள்லாம் தொடர்ந்து வந்து செய்தி சேனலில் வெளியாகிட்டு இருந்தது. அப்போல்லாம் பெரிய அளவில் அவங்க போராடக்கூடிய காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சது. மெரினாவுக்கு போகிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கவர்மெண்ட் அன்றைக்கிருந்து ஏடிஎம் கவர்மெண்ட்டு அவங்கள உள்ள விடலை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே கிடைக்கக்கூடிய ஐஎஸ் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்து வந்து யூபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றா சேர்ந்து சசிகலாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா அடுத்து ஜெயலலிதாவோட பிறந்தநாள் வேற வருது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் சீனியர்ஸ்டேயே இருக்குங்கிறாங்க. எதிர்பார்ப்புகள்லாம் இருக்குதுங்க. இன்னைக்கு நேரத்தில் அது எப்பவோ வந்துருச்சுங்க. அமித்ஷா விட மாட்டாரு. அமித்ஷா சொல்லாமல் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க மடியில் கனம் இருக்குது, எப்படி என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவார் அமித்ஷா? ஒரு ரைடு விட்டா, ஏற்கனவே தமிழக அரசு ரைடு பல ரைடு விட்டு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசு சேர்ந்து ரைடு விட்டு அவங்க கதி என்ன வருது? கட்சியாக நடத்த நாங்கள் 10 வருஷமா, அது அரசியல் கட்சியாக வருது, கம்பெனியால் இருந்தது. ஸோ அதிமுக நிலைமை என்ன? அதிமுகங்கிறது கம்பெனி, தொண்டர்கள் அப்படியே இருக்காங்க. அந்த தொண்டர்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சு போச்சு, ஓபிஎஸ் சிபிஎஸ்ங்கிற ஒரு கையாளாக ரெண்டு தலைவர்கள் பின்னாடி போனோம்னா காலி ஆகிடுவோங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அதிமுக தொண்டர்களை டேக் ஓவர் பண்ண போகிறது யார்? டேக் ஓவர் பண்ணுறது இப்போ திமுக வந்து பல்வேறு வகைகளை எதோ செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. அவங்களாம் எதுக்கு வந்துட்டாங்கன்னா, அதிமுக எப்படி ஆரம்பத்தில் எப்படி எம்ஜிஆர் கலைஞரும் ஒன்றா இருந்து இது பண்ணி அது ரெண்டாக பிரிஞ்ச போது தொண்டர்கள் பாதி அங்கேயும் பாதி இங்கேயும் போனாங்க. அந்த தொண்டர்கள் மறுபடியும் இங்கே வந்துடுவாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பிஜேபி அதிமுகவினுடைய வாக்குகளை வாங்குச்சு அப்படின்னு நகர்ப்புற தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரத்தில் ஃபியூச்சரில் இப்போ ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாளை நாங்கள் எடுத்து கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போது ஏடிஎம்கே வீக்காக இருக்குது, அந்த ஒட்டுமொத்த ஓட்டையும் வந்து மறுபடியும் வந்து எம்ஜிஆரோட ஆரம்பிச்சது தானே, அப்போ நானே டேக் ஓவர் பண்ணிக்கிறேன்னு ராஜதந்திரம் வந்து அப்படிதான் போகும். அதாவது நீ என்ன கொண்டாடுறது, உன் குடல நானே கொண்டாடுறேன்னு தொண்டை வந்து அவனும் சேர்ந்துக்கு போகிறான் டிஎம்கேல. அதாவது அந்த அளவுக்கு இவங்க இறங்குவாங்கன்னு எனக்கு தோணலை. எம்ஜிஆருக்கு கொண்டாடினா கூட அர்த்தம் இருக்குது. ஜெயலலிதா யார்? ஜெயலலிதாவுக்கு அதிமுக என்ன சம்பந்தம்? எம்ஜிஆர் கூடவே அந்த அம்மா ஆட்டம் போட்டுக்கிறது, எம்ஜிஆருக்கு அந்த மாளுக்கு உள்ள உறவை யாருக்கும் தெரியாது. அரசியல் சார், அது என்னங்க அரசியலுக்கு? ஒரே ஒரு உலகத்தில் பொண்டாட்டின்னு அறிமுகமானது வந்து விஎன் ஜானகி, அவங்க பொண்டாட்டி. இந்த அம்மா என்னன்னு தெரியாது, கூட ஜோடியாக நடித்தவங்க ரெண்டு பேருமே முதலமைச்சரானது இந்த அதிமுகவில் தானே வந்தது. இவங்க தான் வந்து வாரிசு அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்க. பொண்டாட்டியும் போகுது, அது அடுத்த வேடிக்கை என்னாக்கா அவருடைய சமாதியில் பொண்டாட்டி கருத்தை காணாம், எம்ஜிஆர் சமாதியில். ஆனால் ஜெயலலிதா இருக்குது. ஜெயலலிதா என்ன உறவு யாருக்கா தெரியுமா? பல்வேறு வகையான மர்மங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் வந்து திமுகவுக்காக பாடுபட்டதெல்லாம் அதில் வந்து யாரும் சந்தேகப்பட முடியாது.
அவர் திமுகவில் இருந்தார், திமுகவுக்கான வளர்ச்சியில் ஈடுபட்டார். அவருடைய பிறந்தநாள் இவங்க கொண்டாடினாங்கன்னு அர்த்தம் இருக்குது. ஜெயலலிதாவுக்கெல்லாம் கொண்டாடுறது டூ மச், அது தேவையில்லாத விஷயம். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பெரிய அளவில் எதிர்பார்த்த கட்சி விஜய் மக்கள் இயக்கம், ரெண்டாவது நாம் தமிழர் கட்சி, மூணாவது மக்கள் நீதி மையம் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு. ஆனால் இதில் விஜய் மக்கள் இயக்கம் ஒன்று ரெண்டு இடங்களில் வந்து ஜெயிச்சது, அதிமுகவே பின்னுக்கு தள்ளி சென்னையில் கூட ஒரு வார்டில் வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. மக்கள் நீதி மையம் காணாமலே போயிடுச்சு. இதுக்கான காரணம் என்ன? நாம் தமிழர் கட்சி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு பேட்டி கொடுக்கும் போதே, என்ன நடக்குது? சினிமா கவர்ச்சி எடுப்படல, அவ்வளோ அடிக்கிறது ஓவர் ஸ்டண்ட்டு. விஜயனுடைய கட்சி வந்து ஜெயிச்சதுன்னு சொல்றத என்னால் ஏற்றுக்க முடியாது. விஜய் பேரை சொல்லி அவங்க ஒன்றும் ஓட்டு கேட்கல, ஒன்றும் கட்சி கிடையாது. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் விஜயனுடைய ரசிகன் சொல்லி அப்படி தான் வந்தது ஒழிய விஜயனுடைய கட்சியில் சேர்ந்து நான் நிற்கிறேன்னு அவங்க சொல்லலையே. அதனால் விஜய் வந்து இன்னும் அரசியலுக்கு வந்தால் தான் நான் ஏற்றுக்க, கட்சியே கிடையாது, கட்சியே கிடையாது. அது மாதிரி சில பேர் ஜெயித்தவங்க வந்து தான் விஜய் ரசிகர்கள்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அவர் நாம் தமிழர் கட்சியை பற்றி எதிர்பார்த்தது தான், அது அது ஷார்ட் லிவ்டு கம்பி மத்தாப்பு நல்ல பல 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 பலன்னு எரிஞ்சு இதாகி போச்சு, இப்போ தூக்கி எரிஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதே தான் மக்கள் நீதி மையம், பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு பயந்து தான் எனக்கு கமல் சாரன் நல்லா தெரியும். அவர் அரசியலில் அவ்வளோ தீவிரம் காட்டுற ஆள் இல்லை, ஆள் கிடையாது. அவரை மிரட்டினாங்க, ரஜினியும் மிரட்டினாங்க. ரஜினி வந்து கொரோனாங்கிறனா எல்லாத்தையும் காரணம் காட்டி எப்படி தப்பிச்சு ஓடி போட்டு ஓட்டு போட கூட வருவா, எண்ணத்துக்கு ஒம்பது எட்டு கூட பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பயந்துட்டார். மாட்டிக்கிட்டா ஒளிஞ்சோம் அப்படின்னு அவர், ஏன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசுங்க, அது பத்து நிமிஷத்தை வந்து ஒடிச்சு கட்டிட்டு போடுவாங்கங்கிறது அவருக்கு தெரிய போச்சு. அதில் தான் அவர் எட்டியே பார்க்கல. அவரை பற்றி கேட்டபோது நான் சொன்னேன், அவர் சத்தியமாக வரமாட்டாரியா, அரசியலை பற்றி அபிப்பிராயங்கள் சொல்லுவார் ஒழிய அரசியலில் நேரடியாக அவர் ஈடுபட மாட்டார். கமல் வந்து நிர்பந்திக்கப்பட்டார், நிர்பந்திக்கப்பட்டதுனால தான் வந்தார். அவர் ஜெயிக்கக்கூடாதுங்கிறது கண்ணு நிறுத்தமாக இருந்து வானந்தி சீனிவாசன் ஜெயிக்கிறதுக்கு அவரை மிரட்டி அவரை கையெடுத்து போட வச்சு வானந்தி சீனிவாசன் எம்எல்ஏ ஆனாங்க. அது அந்த மாளிகை தெரியும் தான் எப்படி எம்எல்ஏ ஆனாங்க. அப்படித்தான் கமல் வந்தார். உடைய கமலுக்கு வந்து இந்த கட்சி போகிறதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆளை விட்டா போதும் தான் இருப்பாங்க. என்னை பொறுத்தவரையிலும் நான் சீமானுக்கு வேணால் பெரிய லாஸ் இருக்கலாமே ஒழிய கமலுக்கோ விஜய்க்கோ இதனால் எந்த பாதிப்பு இருக்கு. நிச்சயமா சீமானுடைய பேட்டியில் கூட அதை பார்க்க முடிஞ்சது. அடுத்தடுத்து அவர் கொடுக்கக்கூடிய பேட்டியில் கூட, நான் ஓட்டு போட்டு தான் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறேன், நான் தொடர்ந்து போராடிட்டு தான் இருப்பேன், ஆனால் நான் ஓட்டே போடாமையே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மேயரை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல மார்ச் 4ஆம் தேதி, அதில் எனக்கு உடன்பாடே கிடையாது, மறைமுக தேர்தலில் எனக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறது. பிரைம் மினிஸ்டர் அதை சொல்லணும், மோடியே அந்த மாதிரி வர்றது எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னாக்க சீமான் ஒரு வீர மோடியை மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்கள் தான் வந்து பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கலாம், எம்பியாக தானே தேர்ந்தெடுத்தாங்க. அதே மாதிரி தானே என் கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் மேயர் ஆவார். பழைய சிஸ்டம் அது, நடுமுதல வந்து திமுக ஆட்சியில் வந்து டைரெக்டாக இது பண்ணாங்க. அது இப்போ மறுபடியும் இந்த தேர்தலில் வேண்டாம் கவுன்சிலர்களாக பார்த்து, என்னை பொறுத்தவரைக்கும் கவுன்சிலர்களாக பார்த்து தேர்ந்தெடுக்கிறது தான் சரியாக வரும். அது எப்படி சார் சரியாக வரும்? இப்போ மக்கள் நீங்கள் வந்து யாரையும் தேர்ந்தெடுத்துருவீங்க, அத்தனை கவுன்சிலரும் அவருக்கு எகைன்ஸ்டாக இருந்தாங்கன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? மறைமுக தேர்தல் மக்களுக்கு சாதகமா பாதகமா? சாதகம் தான். உங்களுக்கு வேலை ஆகணும்னா நம்ம மூணு பேர் உட்காந்துருக்கோம், மூணு பேரும் சேர்ந்து அந்த அந்த அவரை வந்து தலைவராக எடுத்துக்கலாம். நம்ம ரெண்டு பேர் மூணு பேரும் சேர்ந்து ஓகே சொல்லி வரணுமே ஒழிய, யாரோ ஒருத்தர் வந்து அவரை வந்து நமக்கு நம்ம ரெண்டு பேர்த்துக்கிட்ட வந்து இவர் தான் உங்கள் தலைவர் சொன்னால் நம்ம எப்படி ஏற்றுக்குவோம்? எல்லாரையும் ஆந்திராவில் கொண்டு போய் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு தவறுகள்லாம் நடக்கத்தாங்க செய்யுது. இப்போ ஜெயலலிதா பீரியட்ல வந்து திருநாவுக்கரசும் கே கே எஸ் சார் ராமச்சந்திரன் எம்எல்ஏ கடையெல்லாம் ஒரு பஸ்ல ஏற்றிட்டு ஊர் ஊரா சுற்றி கவுன்சிலர்கள் கடத்தி கூட்டு போயிட்டு, அது அப்புறம் கோவத்தூர்ல கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் நடந்தது. இது அது வந்து இன்னைக்கு இருக்கிற சிஸ்டத்தை தவிர்க்கவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அமெரிக்க பாணி பிரெஞ்சு சிஸ்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறோம். பிரெஞ்சு அதுல என்ன பண்றாங்கன்னா, ஜனாதிபதி அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஜனாதிபதி தேர்ந்தெடுப்புக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, இந்த மாகாணத்தில் இவரையும் இந்த மாகாணத்தில் இவரையும் இந்த மாநில தலைவரையும் நான் வந்து என்னுடைய அமைச்சரவையில் சேர்த்துக்குவேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அவங்க எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வந்து பிரசிடென்ட்டுக்கு மாத்திரம் தான், நீங்கள் ஜனாதிபதி நிற்கிறீங்கன்னா நான் நிற்கிறேன்னா ஜனாதிபதிக்கு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. என்னுடைய நிர்வாக குழு அமைச்சரவை குழுவை நான் தேர்ந்தெடுக்கிறேன், அந்த மாநிலத்துக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து இது பண்ணுறேன். அது என்ன ஆகுதுன்னா, எனக்கு 1000 ஓட்டு விழுவுது, உங்களுக்கு 1500 ஓட்டு விழுவுது, நீங்கள் ஜனாதிபதி ஆகிடுறீங்க. 1500 ஓட்டுக்கு ஒரு 100 ஓட்டுக்கு ஒரு மந்திரி நீங்கள் போட்டுக்கலான்னாக்கா 1500 ஓட்டுக்கு 15 பேரை நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு 1000 ஓட்டு விழுந்திருக்கிறதுனால 100 ஓட்டுக்கு ஒரு மந்திரின் போது எனக்கு நான் 10 பேரை போட்டுக்குவேன். உங்களுடைய மந்திரி சபை வந்து 15 பேர் இருப்பாங்க, என்னுடைய குழுவில் 10 பேர் இருப்பாங்க. ஆக ஓட்டு போட்ட அத்தனை பேர்த்துக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்குது.
இல்லை இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நம்ம தமிழா இந்தியாவில் எப்படி இருக்குதுன்னா, நீங்கள் 1900 ஜெயிச்சிங்கன்னா என் ஓட்டு ஓட்டு போட்ட அந்த 1000 ஓட்டு வீணும் போச்சு, அப்படியே போயிடுச்சு. அந்த மக்களுக்கு பிரதிநிதித்துவமே கிடையாது. இந்த சிஸ்டத்தில் என்னென்னா உங்களுக்கு 1900 உங்களுக்கு 15, எனக்கு 1000 10, பிரதிநிதித்துவம் எல்லாத்துக்கும் கிடைக்குது. அதை கொண்டு வரணும். இன்னைக்கு இன்னைக்கு அந்த சிஸ்டம் தான் இங்கே இப்போ வந்து கவுன்சிலர்லேருந்து ஊராட்சியிலேருந்து எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்களும் நானும் எல்லாருமே சேர்ந்து ஒரு 100 பேர் சேர்ந்து கவுன்சிலர் ஆன பிறகு யாரே ஒருத்தரை கொண்டு மோயராக உட்கார வச்சிங்கன்னா நம்ம 100 பேர் சேர்ந்து இவனுக்கேண்டா ஓ. அதுதாங்க நடந்தது. கராத்தே தியாகராஜன் வந்து டெப்டி மேயராக இருந்தபோது ஸ்டாலின் செயல்பட உடனே தடுத்தது என்ன காரணம்? கவுன்சிலர் கூட வந்தால் கையில் வச்சுக்கிட்டான். வச்சுக்கிட்டதுனால தான் ஸ்டாலினால் மேயராக இருந்து செயல்பட முடியாமல் போச்சு. அந்த அந்த குறைபாட்டினால தான் அது நடந்தது. இன்னைக்கு ஸ்டாலின் ஸ்டாலின் வந்து அந்த பதவி ராஜினாமா போக வேண்டிய போச்சு இல்லை. இன்னைக்கு ஸ்டாலினால் வந்து பெரிய அளவில் செயல்பட முடியுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தொண்டரை சட்டையை கலட்டின உடனே கோபம் வந்து ஒட்டுமொத்தமாக ஜெயக்குமார் வெளியிலேயே தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரா? இது வந்து ஸ்டாலின் தான் பண்ணணுமா? அந்த இடத்துல இருந்த ஜனங்கள் ஜெயக்குமார் பிடிச்சி உதச்சிருக்க கூடாது. மனித உரிமை மீறலுங்க. அது சட்டையை கட்டுறதுக்கு யார் இவர்? நான் ஆம்பளையாக போயிட்டு தானே விட்டுட்டோம். பொம்பளையா இருந்தால் என்ன பண்ணியிருப்பான் அந்த ஆள்? புடவை எடுத்துருப்பாரா? என்னங்க, ஒரு சட்ட அமைச்சராக இருந்த ஆள், சட்டப்பேரவைத் தலைவராக இருந்த ஆள், நிதியமைச்சராக இருந்த ஆள், சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒரு ஆள் ஒரு காட்டு மிராண்டி மாதிரி நடந்திருக்கிறாரு. அவருக்கு போய் இது கொடுத்துருக்காங்க, ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு என்னால் ஒத்துக்கவே முடியல. மனித உரிமை ஆணையத்தில் அவரை போட்டு உள்ள தேடி ஆயுள் தண்டனை கொடுக்கணுங்க. சாத்தாங்குளத்தில் நடந்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அதுவா எனக்கு அதில் இபிஎஸ் சொன்னது தான் ரொம்ப பிடிச்சது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு எடுத்துக்கிட்டீங்களே அவங்க. ஆக இவங்க ஆட்சியில் இதுதான் நடந்துகிட்டு இருந்துருக்குது. அப்போ அவரை சட்டையை கலட்டினா அது அதுதான் இவங்க ஆட்சியில் இவங்க அதை தான் பண்ணிங்க. அதனால தான் சாத்தாங்குளத்துலேருந்து இன்னைக்கு ஒரு நீதி கிடைக்கல நமக்கு. பாலியல் பொள்ளாச்சியில் விஷயத்தில் ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, இதெல்லாம் சாதாரண கற்பழிப்பு, சட்டையை கட்டி தூக்கி போட்டுருந்து இதெல்லாம் வந்து எங்கள் ஆட்சியில் சாதாரணமாக நடந்து இதை போய் சீரியஸாக எடுக்கிறீங்களாங்கிறாரு பழனிசாமி. இன்னமும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் வெளியில் தெரிவு, அவர் தானே முக்கியமாகவே இருக்காரு, முக்கியமாகவே இருக்கிறாரு. என்ன யார் கேட்குறது? இவங்களும் ஆட்சிக்கு வந்து 9 ஆச்சு, ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. சிபிஐ கிட்ட விட்டாங்க நாங்கள். அது சிபிஐ கிட்ட விட்டாலும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம், கேஸ் க்ளோஸ்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்ட பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மகன்களை வந்து சமூகத்தில் நீ என்னன்னாலும் செஞ்சுக்கோ அப்படின்னு அதிகார பலத்தில் வச்சுருக்கிறதுனால தான் இவங்க பிஜேபி கிட்ட அடிமையாக இருக்க வேண்டிய தேவை. அதுதான் ஏதாவது முரண்டு பண்ணாங்கன்னா பொள்ளாச்சி ஜெயராமன் குடும்பமே ஜெயிலுக்கு போயிடும். இவங்க சேர்த்து வச்சுருக்க இந்த வளமான வாழ்க்கை போயிடும், 10 காணாமல் போயிடும். கோயம்புத்தூரில் இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது காணாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்குறேன். அதுதான் அந்த ஒன்றியத்து அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சப்போர்ட்டில் தாங்க வந்தாங்க. நம்ம திருப்பி திருப்பி நம்ம கேட்ட கேள்வியை மேலையும் கீழே காணும். அந்த கோயம்புத்தூர் பெல்ட் அந்த கொங்கு மண்டலத்தில் மாத்திரம் எப்படி அந்த ஒரு கோட்டில் எல்லாருமே எப்படி ஜெயித்தேன்? ஒரு இடத்துல திமுக ஜெயிக்கணும் இல்லை. அந்த அளவுக்கு தேர்தல் ஆணையம் விளையாட்டு காட்டுச்சு. இப்போ செந்தில் பாலாஜி டேக் ஓவர் பண்ணிட்டாரு. செந்தில் பாலாஜி தொடச்சி விட்டார்ல, தொடச்சி விட்டார்ல அவர் அந்த கட்சியிலேருந்து வந்தவர் தான். ப்ரூவ் பண்ணிட்டார், ப்ரூவ் பண்ணிட்டார். என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு, தொட்டச்சு எரிஞ்சு விட்டாரு. என்றைக்குமே ஒரு விசுவாசிகளாக இருந்தவங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்காமல் எதாவது பண்ணிங்கன்னா அவங்க இப்படி தான் உங்களுடைய பலவீனங்கள் பூராமே தெரிஞ்சவங்க அவங்க தான். நோ மேன் இஸ் கிரேட் ஃபார் இஸ் வேலட்டுன்னுவாங்க. வேலட்டுங்கிற வந்து ராஜாவுக்கு அடப்பக்காரனாக இருக்குவேன், அந்த ராஜாவுக்கு ட்ரெஸ் போட்டு விடுவேன், எல்லாம் குளிப்பாட்டுறது எல்லாம் வந்து செய்கிறவனுக்கு பேர் தான் வேலட்டுன்னு பேர். அந்த வேலட்டுக்கு ராஜா வந்து ஒரு சாதாரண ஆள், ஏன்னா நிர்வாணமாக பார்த்துருக்கான். அவன் உடம்புல இருக்கிற பல அவன் ராஜாவை மதிக்கவே மாட்டான். அது மாதிரி தான் செந்தில் பாலாஜியெல்லாம் வேலட்டாக இருந்தவங்க. அதிமுகவினுடைய பலவீனங்களை முழுக்க புரிஞ்சுக்கிட்டவங்க. அடித்து எங்கே அவள் தொட்டால் எங்கே விழுவாங்கன்னு அவருக்கு நல்லா தீட்டு தொடச்சி கட்டிவிட்டார். அதில் ஒரு வகையில் ஸ்டாலின் வேலுமணி பாவம் வீட்டில் உட்காந்து தனியாக ஒரு ரூம் போட்டு அழுதுகிட்டு இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருங்க. அவர் போன தடவை இந்த தேர்தலில் அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு வேகம் காட்டி அவருடைய செல்வாக்குனால தான் தேர்தல் ஆணையம் வந்து அவரோடு சேர்ந்ததுனால தான் அது அந்த வெற்றியை கொண்டு வந்ததுக்கு காரணம் வேலுமணி தான். அவ்வளோ பெரிய வெற்றி. ரெண்டாவது அந்த இன ஜாதியினுடைய அடிப்படையில் அது வந்தது. இன்றைக்கி அது பூரா உடச்சிக்கிட்டு போயிடுச்சு. ஊராட்சி தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூர் மக்கள் மத்தியில் யார் செல்வாக்கு பெற்றிருக்காங்க அவங்க தாங்க ஜெயிப்பாங்க. அதனால் அதில் வந்து நீங்கள் கட்சி இதெல்லாம் பார்க்கறதுல அர்த்தமே இல்லை. இவங்க தேர்ந்தெடுத்து விட்ட கேண்டிடேட்டெல்லாம் இவங்களோட குலாம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆளுங்களை போட்டிருப்பாங்க. இவன் தான் ஏற்கனவே கொள்ளடிச்சிருக்காங்க, இவங்க வேண்டாம் போடுறதுங்கிறதெல்லாம் விட்டாங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கொரோனாவை தூக்கி போட்டுட்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க மக்கள்.
ரொம்ப அழகாக இவ்வளவு நேரம் வந்து பிரசாத் சிக்னேச்சருக்காக மக்களுக்காக நேரத்தை செலவிட்ட மிக்க மிக்க நன்றி சார்.